Number 3, solve the equation 3x³ - 26x² + 52x - 24 = 0. If its roots form a geometric progression. So the roots on the geometry larga adin solta. Geometry progression larga adin solta. So the given equation adding ba geometry progression solta. That means g pin soloma since the roots are in GP, then the form B alpha by lambda alpha alpha lambda அப்படின a by r comma a comma ar அப்படி நம்ம எடுத்துறோம் a ஏனா ஃபர்ஸ்ட் டைம் r னா காமன் ரேஷியோ அப்ப a க்கு பதிலா alpha னு எடுத்துட்டேன் r க்கு பதிலா lambda னு எடுத்துட்டேன் அவ்வளவுதான் ஓகேவா ரைட் நெக்ஸ்ட் எப்பவும் போல சம்மேஷன் 1 சம்மேஷன் 1 னா sum of the roots alpha by lambda plus alpha plus alpha lambda is equal to minus coefficient of x square அங்க ஒரு மைனஸ் வருது அப்ப plus 26 divided by coefficient of x cube that means 3 ஓகேங்களா இதில இருந்து alpha காமனா வெளிய எடுத்துங்க அப்ப 1 by lambda plus 1 plus lambda 26 by 3 equation 1 அப்படினு வச்சிங்கமா ஓகேப்பா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சம்மேஷன் 3 கண்டுபிடிச்சிடுவோம் அப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா பை லேம்டா இன்டு ஆல்ஃபா ஆல்ஃபா லேம்டா மைனஸ் கான்ஸ்டன்ட் டேம் கான்ஸ்டன்ட் டேம்னு வந்துரு பாருங்க மைனஸ் 24 டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x³ அப்போ இங்கே ஒரு மைனஸ் வருதா அப்போ ஃபார்முலா மைனஸ் ஒன்று கொஸ்டினில் ஒரு மைனஸ் அப்போ ப்ளஸ் 24 பை ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லேம்டா கேன்சல் ஆகிடும் இது கேன்சல் பண்ணால் 8 ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா அப்போ ஆல்ஃபா க்யூப் இஸ் ஈக்குவல் டு 8 ஆல்ஃபா க்யூப் இஸ் ஈக்குவல் டு 2 க்யூப் அப்படின்னு எழுதிக்கலாம் அப்போ க்யூப் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2 இந்த க்யூப் கேன்சல் ஆகிடுப்பா ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த ஆல்ஃபா வேல்யூ எடுத்துகிட்டு போய் ஈக்குவேஷன் 1 போய் சப்ஸ்டிட் பண்ணால் லேம்டா கிடச்சிரும் லேம்டா ஆல்ஃபா தெரிஞ்சால் நம்ம என்ன சொல்லிடலாம் இந்த ரூட்ஸை சொல்லிடலாமா ஆல்ஃபா வேல்யூ லேம்டா வேல்யூ தெரிஞ்சால் இந்த ரூட்ஸை சொல்லிடலாம் ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு புட்டு ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2 இன் ஈக்குவேஷன் 1 இதில் போய் சப்ஸ்டிட் பண்ணி ஆல்ஃபா இருக்கிறதுல 2 போட்டுக்குப்பா அப்போ 2 இன்டு இது தெரியுதுங்களா ஈக்குவேஷன் 1 பார் அப்போ 1 பை லேம்டா ப்ளஸ் 1 ப்ளஸ் லேம்டா இஸ் ஈக்குவல் டு 26 டோடட் பை 3 இந்த 2 இதுவும் கேன்சல் பண்ணால் 13 டைம்ஸ் இருக்கும் அப்போ 1 பை லேம்டா ப்ளஸ் 1 ப்ளஸ் லேம்டா 13 பை 3 அப்படியே எல்சிஎம் எடுத்துக்கோ இது லேம்டா எல்சிஎம் எடுத்துக்கோ 1 இன்ட்டு லேம்டா 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 இன்ட்டு லேம்டா லேம்டா ஸ்கொயர் 13 பை 3 அப்படியே 3-ஐ மல்டிப்ளை பண்ணிக்கோ அப்படியே மல்டிப்ளை பண்ணால் பாருங்கள் 3 ப்ளஸ் 3 லேம்டா ப்ளஸ் 3 லேம்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த லேம்டா இங்கே மல்டிப்ளை அப்போ 13 லேம்டா அப்போ இந்த 13 லேம்டா எந்தாண்டு எடுத்துருவாங்க ஆல்ரெடி ஒரு 3 லேம்டா இருக்குது அப்போ இந்த ப்ளஸ் 13 தானே வந்தால் மைனஸ் 13 லேம்டா ரெண்டத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 10 லேம்டா அப்படின்னு வந்துடுங்களா அப்படியே எழுதிக்கலாமா ரூட்ஸ் ஆர் ஆல்ஃபா மைனஸ் டி ஆல்ஃபா ஆல்ஃபா ப்ளஸ் டி ஆல்ரெடி வி ஃபைண்ட் அவுட் ஆல்ஃபா அண்டு டி ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு நமக்கு தெரியும் நான் கண்டுபிடிச்சோன்னா 4/3 ஓகே டி வந்து ரெண்டு வேல்யூ பாசிபிள் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2/3 அப்போ ப்ளஸ் வேல்யூ ஃபஸ்ட்டு எடுத்துக்கோ அதில் போய் சப்ஸ்டிட் பண்ணனா வரும் பாருங்க 4/3 மைனஸ் 2/3 கமா 4/3 கமா 4/3 ப்ளஸ் 2/3 இதில் போய் அப்ளை பண்ணிடணும் ஓகேங்களா இப்போ டினாமேட்டர் சேம் இருந்தால் நீம் நட்டுற என்ன பண்ணால் சைன் இருக்கோ அப்போ நீங்கள் 4 - 2 - 2 அப்போ 2/3 ஓகேவா நெக்ஸ்ட்டு
ஃபோர் பை த்ரீ, இதில் ஆட் பண்ணிங்கன்னா சிக்ஸ் பை த்ரீ. அப்போ சிக்ஸ் பை த்ரீனா டூன்னு வந்துடுமா, அப்போ டூ அப்படின்னு போட்டோம். செகண்ட் கேஸ் ஆல்ஃபா வேல்யூ அதே தான்ப்பா, ஆல்ஃபாஸ் ஈக்குவல் டு ஃபோர் பை த்ரீ, டிஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ பை த்ரீ. ப்ளஸ் ஆர் மைனஸ் கிடச்சதில்ல அதனால், அப்போ ஒன்று கிடையாது, இங்கே மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், இங்கே மைனஸ் ஆகிடும், அவ்வளோதான். அப்போ ஃபோர் பை த்ரீ ப்ளஸ் டூ பை த்ரீ, நெக்ஸ்ட்டு ஃபோர் பை த்ரீ, ஓகேவா, ஃபோர் பை த்ரீ மைனஸ் டூ பை த்ரீ, ஓகேவா. அது அப்படியே ஆட் பண்ணால் சிக்ஸ் பை த்ரீனா டூன்னு வந்துடுமா, ஃபோர் பை த்ரீ. இதை எல்சிஎம் எடுத்திங்கன்னா த்ரீ, அந்த மேலே மைனஸ் பண்ணால் டூ, ஓகேவா, ரைட்.